அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். போட்டித் தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கான டிப்ஸு தான் வரும் நாட்களில் நான் உங்களுக்கு தெரிவிக்கலான்னு நினைக்கிறேன். அதனுடைய முதல் பகுதியை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. போட்டித் தேர்வுகள் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், அல்லது டெட்டாக இருக்கலாம், அல்லது டிஆர்பியாக இருக்கலாம், இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பல வகையான போட்டித் தேர்வுகள் நம்ம இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு போஸ்ட்டுகளுக்காக நம்ம அந்த போட்டித் தேர்வுகள் நடத்துகிறாங்க. இந்த போட்டித் தேர்வுகளில் பல பேர் பங்கு கொண்டு தேர்வெழுதி சில பேர் மட்டுமே அதில் பாஸ் பண்ணுறாங்க. அந்த சில பேர் பாஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தன்னம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுக்காக நம்ம அப்ளை பண்ணுற நாள் முதல், தேர்வு அப்ளை பண்ணுற நாள் முதல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த தேர்வுக்கு நம்ம தயாராகி விட வேண்டும். அந்த தயாராகி விட்டுட்டு அதனுடைய சிலபஸை நம்ம முதல்ல பார்க்க ஆரம்பிக்கணும். சிலபஸை பார்க்க ஆரம்பித்து அதுக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம தொடங்கணும். அந்த ப்ரிப்பரேஷன் வந்து 10%, அதாவது 100% நம்ம அந்த போட்டி அந்த தேர்வை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். மற்றவர்களுக்காக நான் அப்ளை பண்ணேன், மற்றவர்கள் போட சொன்னாங்கன்றதுக்காக நான் போட்டேன், எனக்கும் அந்த தேர்வுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த தேர்வுகளுக்கு நீங்கள் அப்ளையே பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த போட்டித் தேர்வுக்காக நான் 10% என்னோட தன்னம்பிக்கை இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த போட்டித் தேர்வை வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு நிறைய இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் அப்ளை செய்த நாள் முதல் எக்ஸாம் நாள் வரை நம்மளுடைய தன்னம்பிக்கை 1% கூட குறையக்கூடாது. அந்த குறையக்கூடாதுன்ற தன்னம்பிக்கை தான் நம்மளை என்ன பண்ணணும்னா, திரும்ப திரும்ப அந்த போட்டித் தேர்வுக்காக நம்மளை தயார்படுத்தும். அந்த தயார்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய ஈடுபாடு அதிகமாக 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 அந்த போட்டித் தேர்வை நோக்கி நாம் சென்று கொண்டிருப்போம். எப்படா எக்ஸாம் டேட்டுன்றதுக்கு பதிலாக எக்ஸாம் டேட்டு நாளைக்கே வரட்டும், நான் எழுத தயார் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் நம்ம அந்த போட்டித் தேர்வில் வெற்றியடைய செய்வதற்கான ஒரு ஊக்கு சக்தியாக அமைகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணலன்னா, மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, மற்றவர்கள் என்ன பேசுகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் அந்த போட்டித் தேர்வுக்கு உங்களுடைய நம்பிக்கை இருக்கிறதா, நாம் வெற்றியடைவோம் என்று அப்படின்னு இருந்ததுனாலே நீங்கள் டார்கெட்டை வந்து ஈஸியாக நீங்கள் கிராஸ் பண்ணலாம். 150-140 எடுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை தான் அதுக்கு மூலாதாரம். அதே மாதிரி 200 மார்க்குக்கு நான் 190 எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வைத்து அதுக்கான செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக 190 மார்க்கு நீங்கள் எடுப்பீங்க. அதனால் வரக்கூடிய நாட்களில் எந்த போட்டித் தேர்வனாக இருக்கட்டும், அந்த போட்டித் தேர்வுக்கு நீங்கள் தயாராக விரும்பினீர்கள் என்றால் உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களுக்கான முதல் படி. அந்த முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். எல்லாருக்கும் தன்னம்பிக்கை உடனே கிடைச்சிருமானா, கிடைச்சிடாது. நீங்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை வந்து முதல் படியை வந்து வெற்றிகரமாக நீங்கள் எடுத்து வைத்தீர்களானால் நிச்சயமாக போட்டித் தேர்வுகளில் நீங்கள் சுலபமாக வெற்றியடைந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விரும்புகிறீர்களோ அந்த போஸ்ட்டை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டு. ஆகையினால் உங்கள் தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கொண்டு வரும் காலங்களில் வரக்கூடிய போட்டித் தேர்வுகளில் நீங்கள் எதிர்கொண்டு வெற்றியடைய வேண்டுமாய் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த பகுதிகளில் இந்த போட்டித் தேர்வுகளுக்கான அடுத்த டிப்ஸை நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன், நன்றி.